حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم، بني الإسلام على خمس، شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله، وإقام الصلاة، وإيتاء الزكاة، وصوم رمضان، والحج. متفق عليه، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்ஸீருல் குர்ஆனில் கரீம் திருக்குர்ஆன் விரிவுரை 13வது வாரத்தை தொட்டிருக்கிறது. இதுவரையிலும் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்து சூரத்துல் பக்கராவை தொடங்கி அதில் 5 வசனங்கள் முடித்துவிட்டு தற்போது 6வது 7வது வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஃபரு, சந்தேகமின்றி இறை மறுப்பாளர்கள், சவாஹுன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும், அவர்களுக்கு நபியே யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் செய்யாதிருப்பதும் இரண்டும் சமமானதே, எந்த ஒரு பலனையும் தராது. அவர்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய எச்சரிக்கை என்பது அவர்களுடைய உள்ளத்தில் பதியாது. லாயிக்மினோன், அவர்கள் கட்டாயமாக இறை நம்பிக்கை கொள்ள பெற மாட்டார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டான். எந்த நல்ல விஷயங்களும் அவருடைய உள்ளங்களில் போய் பதியாது. அந்த உள்ளங்களை கொண்ட அந்த நல்ல விஷயங்களை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், அந்த நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். காரணம், அவருடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டார். வஅலா ஸம்ஹிஹி, அவருடைய காதுகளிலும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டார். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் செவிதாக்கி கேட்க மாட்டார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். அவருடைய காதுகளில் விழாது. அப்படியே கேட்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நல்ல விஷயங்கள் அவருடைய காதுகளில் போய் படாது. அவர்கள் சிறிதாக்கி கேட்க மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய காதுகளிலும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டார். அவர்களுடைய கண்களில் திரை, அவர்களுடைய கண்களில் அல்லாஹு தஆலா போட்டு விட்டார். அதனால் நல்லவர்களை அவர்கள் பார்ப்பது போல் தெரியும், ஆனால் பார்க்க மாட்டார்கள். நல்லவைகள் அவர்கள் உணர்வது போல் தெரியும், ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். எந்த நல்ல விஷயங்களையும் அவர்கள் பார்த்து உணர முடியாது. காரணம், அவருடைய கண்களில் அல்லாஹு தஆலா திஷா மற்றும் திரை அல்லாஹு தஆலா விட்டு விட்டார். அந்த திரையை நீக்கினால் அவர்களால் பார்க்க முடியாது. அதெல்லாம் நீங்க அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் செய்யாதிருப்பதும் இரண்டும் சமமானதுதான். லாயிக்மினும், எந்த காலத்திலும் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அப்ப என்ன அவர்களுக்கு நடக்கும்? அவர்களுக்கு அதாபுன் அதீம்,
மாபெரும் வேதனை உண்டு. மாபெரும் வேதனை எங்க அலை ஒருமையில் இந்த உலகத்தில் அவர்கள் நல்லா வாழ்வது போல் தெரியும், அது இந்த உலகத்தினுடைய அழகாக. ஆனால் நாளை மறுமையில் அவர்களுடைய இறை மறுப்பின் காரணமாக, நன்றிகெட்ட தனத்தின் காரணமாக அவர்களுக்கு மாபெரும் வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா இந்த இரண்டு வசனங்களில் இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிக்காட்டுகிறார். சூரத்துல் பக்கராவை அல்லாஹு தஆலா தொடங்கி முதல் ஐந்து வசனங்களில், நான்கு வசனங்களில் அல்லாஹு தஆலா நல்லடியார்கள் யார், அந்த நல்லடியார்களுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த நல்லடியார்களுக்கு நாம் இந்த உலகில் தரக்கூடிய வெகுமதி என்ன, நாளை மறுமையில் அவர்கள் அடையக்கூடிய அந்தஸ்து என்ன, இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அந்த நான்கு வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். அதுதான் நம்ம சென்ற வார திருக்குறான் விரிவுரையில் நாம் பார்த்தோம். இப்ப நம்ம படிக்கக்கூடிய ஆறாவது ஏழாவது வசனம், இந்த இரண்டு வசனங்களில் அல்லாஹு தஆலா இறை மறுப்பாளர்கள் யாரு, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய விளைவுகள் என்ன, அவர்களுக்கு தீர்வு என்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இரண்டு வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதுக்கப்புறம் உள்ள பதிமூன்று வசனங்கள் சூரத்துல் பக்கராவினுடைய எட்டாவது வசனத்திலிருந்து தொடங்கி பதிமூன்று வசனங்களில் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை யார் என்று அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டி நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த இரண்டு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்று செய்தி என்னன்னா, இறை மறுப்பாளர்கள். இறை மறுப்பாளர்கள் அப்படின் போது ஏன் அல்லாஹு தஆலா இவ்வளவு ஒரு விஷயத்தை அவர்களுக்கு தர வேண்டும், அவங்க அல்லாஹ்வினுடைய இதன் மூலமாக அவர்கள் முத்திரையிடப்பட்டு விட்டார்கள், உள்ளங்களிலும் காதுகளிலும் பார்வைகளிலும் எல்லாத்திலும் முத்திரையிடப்பட்டு விட்டார்கள். இப்ப அவங்களுக்கு போய் நம்ம என்னத்தை சொன்னாலும் எதுவுமே அவங்களால கேட்கவும் முடியாது, உணரவும் முடியாது, விளங்கி கொள்ளவும் மாட்டார்கள். இது எல்லாம் வந்து அல்லாவே செஞ்சிட்டான் அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்படி போய் நம்ம நல்லது சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் ஏறலாம் இல்லையா. அதற்கு திருக்குறளை விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்னன்னா, இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ் வந்து நான்கு வகையினர்களை இந்த ஆயத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்னன்னா, மனதாலும் நாவாலும் இரண்டிலேயுமே அவர்கள் மறுப்பார்கள், மறுக்கக்கூடியவர்கள். மனதாலும் நாவாலும் இரண்டிலேயுமே மறுக்கக்கூடியவர்கள். இப்ப உதாரணத்திற்கு ஃபிரௌனை போல, ஃபிரௌன்கிட்ட மூசா நபி போய் இப்பா அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் தான் உன்னை படைச்சவன், நான் வந்து அவனால் அனுப்பப்பட்ட நபி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபிரௌனை நம்பல, மனதாலையும் ஏற்றுக்கொள்ளல. இப்ப இது மாதிரியான மறுப்பாளர்கள் இப்படியும் ஒரு வகையினர்கள். இன்னும் சில பேர் என்னன்னா, மனதால் நம்புவாங்க ஆனால் நாவால் சொல்வதற்கு மறுப்பார்கள். இவங்களை போல உள்ளவங்க யாருன்னா இப்லீஸ். இப்லீஸ் வந்து அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு நம்புறார், அதனால தான் மலக்குமார்கள் ஒருவராக அவரை அல்லாஹு தஆலா ஆக்கினார். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாவால் சொல்வதற்கு அவர் மறுத்து விட்டான், நாவால் சொல்வதற்கு மறுத்து விட்டான். நாவால் சொல்வதற்கு மறுத்து விட்டதுனால அவ்வா ஐய கூன மஅஸ்ஸாதிதி பாலையா இப்லீஸ் மாலக அல்லாஹ் கூன மஅஸ்ஸாதிதி, அல்லாஹு தஆலா கியாமத்து நாள் வரைக்கும் நீ சபிக்கப்பட்டவராக இருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா அவனை அனுப்பிவிட்டார். அல்லாஹ் ஒவ்வொன்று நம்புனார், ஆனா நாவால் எதையும் அவர்கள் சொல்லவில்லை. இது ஃபிரான் இப்லீஸினுடைய இறை மறுப்பு. இந்த மாதிரியான வகையினர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் மனதாலும் நாவாலும் இரண்டிலேயுமே ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அல்லாஹினுடைய கட்டளையை ஏற்பதற்கு மறுப்பார்கள். இவங்க தான் கிறிஸ்துவர்கள், யூதர்கள், இப்போது இருக்கக்கூடிய 19 குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல காதியானிகள், அவங்க இறை கட்டளையை மறுப்பார்கள். என்ன இறை கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி அப்படிங்கிறத மறுத்து, எங்க கூட்டத்தில் குலாம் நபி ஆசாத்து ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இறுதி நபி, முகமதுங்கிறவரு போய் சொல்லிட்டார்.
நவுது பில்லாஹ் இந்த மாதிரி சொல்லி மனதாலும் நாவாலும் நம்பினாலும் இறை கட்டளையை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இறை கட்டளை என்ன? அல்லாஹ் சொல்லிவிட்டான், மாக்கான முஹம்மது அபாஹிக்கும் சொல்லி காட்டுவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதான பொருள்
நல்ல முறையில் அவங்களுக்கு விளக்கியும் காட்டுறோம், அவங்க கேட்ட அற்புதத்தையும் செய்து காட்டுறோம். இந்த மூன்றையும் தாண்டி அவங்க நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் இந்த இழிவானவர்களுக்காண்டி நீங்களே உங்களை ஏன் மாய்த்துக் கொள்கிறீர்கள், உங்களுடைய மனதிலோ ஏன் கஷ்டத்தை மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள்? சரியா விடுங்க, கூலா இருங்க, நீங்க கூலான நம்பி எப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷாக நம்பி அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீர்கள். எல்லாம் படைக்கப்பட்ட எல்லோரையும் விட எல்லா படைப்புகளையும் விட நீங்க உயர்ந்தவர்கள். செய்யதில் அன்பியா ஒரு முரசலி அபிமான முஸ்லிமார்கள் அனைவருக்கும் நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நாளை மறுமையில் நீங்கள் இமாமாக இருந்து தொழில் வைக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். இன்னொன்று சொல்ல போனா, உங்களுக்கு உரிய அந்த உம்மத்துகள் மற்ற நபிமார்களுடைய உம்மத்தினருக்கு சாட்சியாளர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து பெற்ற நீங்கள் யார் சொல்லலா இந்த வீணா போனவங்களுக்காண்டி கவலைப்பட்டுருக்கீங்க, உங்களையே நீங்க மாய்த்துக் கொடுக்கிறீர்கள். மன அழுத்தத்தை விடுங்க, அவங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்யப்பட்டு விட்டது, அவங்க எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுடைய காதுகளில் நல்ல விஷயங்கள் இல்லாத, அவங்களுடைய பார்வைகளில் நல்லவர்களை பார்க்க மாட்டாங்க, திரை போடப்பட்டு விட்டது. அதனால் நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக இந்த இரண்டு வசனங்களை இறக்கி தந்தான் என்று திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதை நமக்கு அழகான முறையில் எடுத்து காட்டுகிறார். சரி, இந்த அளவுக்கு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி தரும் போது ஏன் வந்து அந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் பாயா சொல்லணும்? இங்க நல்ல விஷயங்களையும் சொல்லி எப்பா நீ அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன்னா, என்ன நீ நபியா ஏத்துக்கிட்டேன்னா நாளை மறுமையில் உனக்கு சொர்க்கம் உண்டு அப்படிங்கிற அந்த நற்செய்திக்குரிய அந்த பஷாரத்துக்குரிய அந்த விஷயத்தையும் சொல்லலாம. அல்லாஹ் இங்க வந்து இந்த மட்டும் ஏன் சொல்லியிருக்கேன் அல்லாஹ்னா அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒன்று சொல்லுவோம் நம்முடைய பழக்க உலகத்தில், எப்பா நீ உதவி செய்யாட்டினாலும் உபத்திரம் செய்யாதப்பா, நீ உதவி எனக்கு செய்ய வேண்டாம், உதவி செய்யாட்டினாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எப்பவுமே மனிதர்களுக்கு கெடுதிகளை தடுப்பது தான், கெடுதிகளை விட்டு தவிர்ந்து கொள்வது தான் மிகச்சிறந்ததாக இருக்கும், பிரயோஜனங்களை ஈட்டிக் கொள்வதை விட. அதான் அவுலாமின் அப்படின்னு சொல்லுவாங்க அரபி. எப்பவுமே கெடுதிகளை தவிர்த்து கொள்வது தான் பிரயோஜனங்களை அதிகமாக பெறுவது விட மிகச்சிறந்தது இல்லையா? எந்த கண்களாலும் கண்டீராத, எந்த காதுகளாலும் கேட்டீராத, எந்த உள்ளங்களாலும் உணர்ந்தீராத, அப்படிப்பட்ட இன்பங்களால் நிறைந்த மிகப்பெரிய அற்புதமான சொர்க்கம் உனக்கு உண்டு. அந்த சொர்க்கத்தினுடைய அளவு வானங்கள் பூமிக்கும் இடையில எந்த அளவுக்கு அகலத்தை நீளத்தை நீ பார்க்கிறாயோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்தது அப்படின்லாம் சொல்லி இந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டான். அப்புறமா பஷாரத் சொல்லும் போது அவனுக்கு அந்த ஒரு ஈமான் என்கிற நூறில் அப்படியே நிலைத்து இருப்பதற்கு அவனால் முடியும். அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும், இரண்டாவது தான் நற்செய்தி சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இங்க இறை மறுப்பாளர்களுக்கு முதலில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை இங்கு சொல்லி காட்டுகிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம், நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நாடிய சில நபர்களுக்கு ஈமான் என்கின்ற ஒரு நூரை கொடுத்ததும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய
மூன்றாவது கண்ணு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை உண்டு. முதல்ல உள்ளத்தை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, உள்ளத்தை சரியாக்கிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். உள்ளம் நமக்கு சரியாகாவிட்டால் எல்லாமே நமக்கு சரியில்லாமலேயே போய்விடும். அதைத்தான் சொல்லணும் சொன்னாங்க. நம்முடைய உடலில் ஒரு உறுப்பு உண்டு, நம்முடைய உடலில் ஒரு உறுப்பு உண்டு. அந்த உறுப்பு நலமாக இருக்கின்ற வரை நம்முடைய செயல்பாடுகள்லாம் நலமாக இருக்கும். அந்த உறுப்பு கெட்டுவிட்டால் நம்முடைய எல்லாமே சரி கெட்டுவிடும். என்னையா சொல்லலாம் அப்படி கேட்பதற்கு முன்பாக அதா அறிந்து கொள்ளுங்கள், வகியல் கல், அதுதான் உள்ளம். அந்த உள்ளத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அந்த உள்ளத்தை அல்லாஹ்விடம் கேட்கணும்னா எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய உள்ளம் சரியான உள்ளம் உங்களுக்கு வேண்டுமா? ஹஜ்ரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்ற சலீமான கல்பு, அந்த உள்ளத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய லிஸ்டில் மிகச்சிறந்த அடிப்படையில் புகழ்ந்து வருகிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இது ஜாக ரொம்பவும் கல்வி சலீம், என்னுடைய அடியார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகிலேயே அல்லாஹ் எனக்கு சலீமான கல்பு கொடு அப்படின்னு முன் வந்தார். அந்த ஒரு அடியார் மட்டும்தான் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை சொல்லி புகழ்ந்து காட்டுகிறார். அந்த மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு நீ உள்ளத்தை சலீமான கல்பாக கொடு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி கொடுத்தையோ அது உள்ளம் நமக்கு சரியாக இருந்தால் சொர்க்கமே நமக்கு இந்த உலகத்திலேயே வாழ்ந்து மாறிவிட்டோம். உள்ளம் நமக்கு சரியா இருந்துச்சுன்னா சொர்க்கம் இந்த உலகத்திலே நமக்கு வாழ்ந்து மாறும். நீங்க சொர்க்கவாதி, உலகத்திலேயே அல்லாஹ் உங்களுடைய அமலுடைய எண்ணங்கள்ல இவர் ஒரு சொர்க்கவாதி எழுதிடுவோம். உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் ஏற்பட வேண்டும். அதைத்தான் இங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள் சொல்லி தருகிறார். அந்த உறுப்புகள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய உறுப்புகள்ல முதலில் அல்லாஹ் இந்த இறை மறுப்பாளர்களுக்கு உள்ளத்தில் முத்திரையிட்டதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் உள்ளத்தில் இருளை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். அருளான அந்த ஈமானை அவர்களுக்கு வெளியாக்கி விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவர்களால் உணர முடியாது. அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், லகும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, ஆனால் அந்த உள்ளங்கள்னால எந்த நல்ல விஷயத்தையும் வெளியே கொள்ள மாட்டார்கள். வலகும் அழையணும், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், லா யுஸிரூன பிஹா, ஆனால் அந்த கண்களை கொண்டு எந்த நல்லதையும் பார்க்க மாட்டார்கள். வலகும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு எந்த நல்லதையும் கேட்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க இறை மறுப்பாளர்கள். உலாயிக்கல் நஆம், இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா வருவும் அவர் அதை விட கேடு கெட்டவர்கள். என மிருகங்கள் கூட சில நேரங்களில் நன்றி உணர்வோடு இருக்கும். எஜமான ஏதாவது ஒரு பிஸ்கட் போட்டா அவன் பின்னாடியே சுத்தம், எஜமான ஏதாவது தண்ணி எடுத்து வந்துட்டா உடனே அவன் கூடயே இருக்கும். மிருகங்கள் கூட எஜமானனுக்கு வழிபடக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனா இந்த கேடுகட்ட இறை மறுப்பாளர்கள் வருவும் அவர்கள் அதை விட கேடுகட்டவர்கள். ஏன்னா அல்லாஹ் இந்த உலகில் வாழ்வதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, உடலை கொடுத்து, கண்களை கொடுத்து, கைகளை கொடுத்து, கால்களை கொடுத்து, வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரங்களை கொடுத்து, எல்லாம் கொடுத்ததற்கு பிறகும் கூட என்னை படைத்த இறைவன் என்பதே கிடையாது என்று மறுக்கின்றான் அல்லவா, அவன் நன்றி கேட்டவன் என்பதால் அல்லாஹ் தஆலா முதலில் உள்ளத்தை பற்றி சொல்கின்றான். இரண்டாவதாக காதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மூன்றாவதாக பார்வையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல உள்ளங்கத்தையும் பார்வையும் அல்லாஹ் தஆலா பன்மையாக்கி சொல்லி காதை அல்லாஹ் தஆலா ஒருமையாக்கி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா உள்ளத்தை கொண்டு உணர முடியும்,
உள்ளத்தை கொண்டு விளங்கி கொள்ள முடியும். உள்ளத்தில் பல வேலைகள் உண்டு. அதே மாதிரி பார்வைகள், நல்ல பார்வை கெட்ட பார்வை என்று பல வேலைகள் உண்டு. ஆனால் காதல வந்து ஒரே விஷயம்தான். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா அது காதல போய் விடும். அந்த ஒரு வேலை தான் காதுக்கு. அதனால அல்லாஹ் தஆலா காதல் உரிமையாக்கி சொல்கின்றார். இந்த மூன்றையும் அல்லாஹ் தஆலா மற்ற உறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு இந்த மூணு அல்லாஹ் தஆலா குறிப்பாக்கி சொல்வதற்கான காரணம், இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியாக இருந்தால், நேர்மையாக இருந்தால் அந்த மனிதன் நேர்மையான. யார் நேர்மையாக இந்த உறுப்புகளை வைத்துக் கொள்ளவில்லையோ, பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் தடை செய்திருக்கானோ, அதையெல்லாம் பார்க்கணும்னு துடிக்கிறது. அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, மறைவிடங்களை பார்க்கக்கூடாது, கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா, அதைத்தான் பார்க்கணும்னு நம்முடைய மனசு தூண்டினால், அப்ப நம்ம வந்து நேர்மையான பார்வையில் இல்லை என்ற கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, கெட்ட விஷயங்கள் தான் நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம போனா, அப்ப நம்ம நேர்மையான கேள்வி திறனே நம்ம இல்லை. கெட்ட விஷயங்களை நீ வந்து விலகி கொள்ளாதப்பா, நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்து நீ விலகு அப்படின்னா, நான் செல்போனை வச்சுட்டு இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் பார்ப்பேன், யூடியூப் எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லாம் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுட்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து கெட்ட விஷயங்களை தான் பார்க்குறோம். ஆடல் பாடல்கள் இல்லைலாம் இல்லையா? அப்போ நம்முடைய பார்வையில், நம்முடைய கேள்வி திறனில், நம்ம உணரக்கூடிய விஷயத்தில் நேர்மையானவர்களாக நாம் இல்லை என்றார். அப்படி இருந்தோம்னா நமக்கு என்ன ஆயிரம் அப்படின்னா, விசலாயகம் சொல்றாங்க, நீ இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்தால் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு கருப்புள்ளி விழுந்துவிடும். இப்படி ஒவ்வொரு பாவமாக நீ செய்ய 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 உள்ளத்தில் அப்படியே சுற்றி அப்படியே கருப்புள்ளி விழுந்துகிட்டே இருக்கும். கடைசியில் கருப்புள்ளி விழுந்து விழுந்து அந்த உள்ளம் வெண்மை என்கின்ற நிறம் மாறி கருப்பாக மாறி பாருங்க. அப்ப நீங்க எந்த பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு அது நல்லதாகவே தோன்றும். பாவத்தை தைரியமாக செய்வாங்க, துணிச்சலாக செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா சப்பப்பட்டான காரணங்களை கூட நம்ம சொல்லி செய்வோம். இந்த வியாபாரம் அல்லாத, இந்த வியாபாரம் ஹராம் அப்படின்னு சொன்னா, ரெண்டாம் நம்பர் பிசினஸ் செஞ்சாதான் சில சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி தவறான விஷயங்களை நம்ம போயிருக்கோம் இல்லையா? எல்லாமே நமக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மூன்று உறுப்புகளையும் நாம் நேர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்று உறுப்புகளும் நமக்கு நேர்மையாக இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மூன்று உறுப்புகளையும் குறிப்பாக்கி இந்த இடத்தில் இறை மறுப்பாளர்களுக்கு அந்த மூன்று உறுப்புகளுக்குள்ளால் எந்த ஒரு பலனும் பெற முடியாது. அதுபோல இறை நம்பிக்கையாளர்கள் அந்த மூன்று உறுப்புகளினால் பல பலன்களை பெறுவார்கள். அதனால உபதேசங்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் பலன் அளிக்கும். உபதேசங்கள் இறை மறுப்பாளர்களுக்கோ நயவஞ்சகர்களுக்கோ எந்த ஒரு பலனையும் தராது. வேணால் ஒரு வரலாற்று ஏடுகளில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். காலகட்டத்தில் ஹலரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, அவங்க பேர் என்னங்க, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, அவங்க மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சஹாபி. அவங்க சஹாபியாக ஆகுவதற்கு முன்பாக அவங்க அறியாமை காலகட்டத்திலே மிகப்பெரிய மாபெரும் அறிஞராக இருந்தார். எல்லோருக்கும் அவங்க அறியப்பட்டு மிகப்பெரிய ஒரு பேரறிஞராக அவங்க இருந்தார். அதனால தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஸியாரத்துன் ஃபில் ஜாஹிலியா ஸியாரத்துன் ஃபில் இஸ்லாம். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்க அறியாமை காலகட்டத்திலும் சிறந்த மனிதர், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டு காலகட்டத்திலும் சிறந்த மனிதனாக திகழ்ந்த ஒரே மாமனிதர் ஹலரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா. இன்னும் சொல்ல போனா சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர், எல்லா மனிதர்களுக்கும் உதவியாளராக அவர்கள் வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவங்க அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, யாராவது என்னை பத்தி கேட்டாங்கன்னா, ஹைருனா
இப்னு ஹைரினா எங்களில் சிறந்த மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப நான் இஸ்லாத்தை ஏற்றானோ அப்ப என்னுடைய மக்கள் என்னை பார்த்து ஷர்ருனா இப்னு ஷர்ரினா எங்களில் கெட்டவரை நீங்க பார்க்கணும் இவர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கூட்டத்தில் உள்ளவங்க ஆனால் விசலாயிரவர்கள் செய்யாதக்கும் கிளிஜாஜினியா செய்யாதக்கும் கிளி இஸ்லாம் என்று என்னை மிகப்பெரிய அந்தஸ்தில் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. நீங்க எப்படி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்பதற்கு உங்களுடைய மனம் எப்படி வந்துச்சு? நீங்க யூத கிறிஸ்துவத்தில் மிகப்பெரிய அறிஞராக இருந்திருக்கீங்க. தௌராத்து இன்ஜீல் சபூர் மூன்று வேதங்களையும் கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு பேரறிஞர். அப்படி இருக்கக்கூடிய நீங்க எப்படி உங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் புகுந்துச்சு? நீங்க எப்படி அப்படியே கவர்ந்து இழுக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவர் சொல்றாரு, நான் நபிசல்லாஹுடைய சபைக்கு வரும்போது நபிசல்லாஹு அவர்கள் நான்கு வார்த்தைகளை சொன்னார். அந்த நான்கு வார்த்தைகள் என்னுடைய மனசுல அப்படியே கவர்ந்து இழுத்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துருச்சு. நான்கு வார்த்தை என்னது அது? நபிசல்லாஹு நான் உள்ள நுழைஞ்சோம் அந்த சபையில உள்ள நுழைஞ்சோம் நபிசல்லாஹு சொன்னாங்க, அஃஸ்ஸலாம் சலாம் சொல்வதை பரப்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரு இப்னு சலாம், என் பேரு இப்னு சலாம். அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இஸ்லாத்துக்கு அப்துல்லா அப்துல்லா இப்னு சலாம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்ப அவர் சொல்றாரு, என் பேரு இப்னு சலாம், நான் உள்ள நுழைஞ்சவனே நபிசல்லா என்ன பார்த்து சொன்னாங்களா அல்லது எதார்த்தமா சொன்னாங்களா தெரியல, அப்சுசலாம் சலாமை பரப்புங்கள் அப்படின்னா. ரெண்டாவது வாக்கழிவுத்தாம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து மகிழுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இரவில் நின்று தொழுகுங்கள் ஒன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இரவு நேரத்தில் தொழுகுங்கள் அப்படின்னா. இது என்ன தொழுகுன்னா தகுத்து தொழுக. நீங்க பாடுறது சுபு தொழுகன்னு நினைச்சுக்காதீங்க, சுபு தொழுக தொழுகிறது கடமை. இங்கே சொல்றது வந்து உபரியான தொழுகை, தகச்சது தொழுகை. மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிற போது நீங்க இரவு நேரத்தில் தொழுகுங்கள் சொல்லிட்டு அஃசுஸ்ஸலா அக்கழமுக்கா சன்னு பிள்ளை ஒன்னாசினியா அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லா கடைசி முடிக்கும் போது நான்காவது வார்த்தையா தத்துசுருள் ஜன்னத்தை விசலாம் அப்படின்னு முடிச்சாங்க. சொர்க்கத்தில் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சொர்க்கத்தை சலாமத்தாக அடைவீர்கள், ஆரோக்கியத்தோடு சொர்க்கத்தை நீங்கள் நுழைவீர்கள் அப்படின்னு அந்த சலாமை கொண்டு முடிச்சதும் எனக்கு ரொம்ப அப்படியே ஈர்க்கப்பட்டுருச்சு. உடனே நபிசல்லாஹுடைய சபையில போய் உட்கார்ந்து நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து உண்மையான இறுதி நபி தூதரா அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு மூன்று கேள்விகள் கேட்டேன். ஏன்னா அந்த மூன்று கேள்விகளும் தௌராத் இன்ஜீல் ஜபூர் வேதத்துல நான் பார்த்து தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணதுல இறுதி நபி தூதரிடத்தில் மட்டும்தான் இந்த கேள்விக்குண்டான பதில் கிடைக்கும். இறுதி நபி அல்லாத வேற யாராக இருந்தாலும் இந்த மூன்று கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு நான் படிச்சு தெரிஞ்சதுனால அந்த மூன்று கேள்விகளையும் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட நான் வந்து யார் சொல்லலாம், உங்ககிட்ட நான் வந்து மூணு கேள்விகள் கேட்கறேன், அந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன். அப்படியா, மூணு கேள்வி என்ன? அதாவது அவர் கேட்டாரு, மறுமையினா அது ஏற்படுவதற்கு முன்பாக அதனுடைய அடையாள குறியீடுகள்ல முதல் அடையாளம் எது? மறுமையினால நிறைய அமலுக்கு மொழிகள்லாம் நிறைய ஏற்படும். எல்லா இடங்கள்லையும் வந்து ஒவ்வொரு பொருளாக அழியும், கடலெல்லாம் அப்படியே கொந்தளிக்கும், மலைகள் எல்லாம் அப்படியே இருக்க செய்யப்படும், இப்படியெல்லாம் இருக்கு. இதுவெல்லாத்துக்கும் முன்பாக முதல் மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அமலத்து மொழி எது அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சொர்க்கவாதிகள் சாப்பிடக்கூடிய முதல் உணவு எது அப்படின்னு கேட்டார்.
சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைஞ்சதும் சாப்பிடக்கூடிய முதல் உணவு எது? மூணாவது, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் யாரை போல இந்த உலகத்தில் பிறப்பார்கள்? தந்தையை போல பிறப்பார்களா அல்லது தாயை போல பிறப்பார்களா? தாயினுடைய முகம் இருக்குமா தந்தையினுடைய முகம் இருக்குமா? முகத்தோற்றம் யாரை போன்று பிறப்பார்கள் அப்படின்னு இந்த மூன்று கேள்விகள் கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கேள்விக்கு பதில் சொன்னார், மறுமையினால் ஏற்படுகிற போது அதனுடைய அமலத்து மொழியில் முதல் அமலத்து மொழி எதுன்னு சொன்னால், கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கி, கிழக்கிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி ஒரு நெருப்பு தீப்பிழம்பு ஏற்படும். அந்த தீப்பிழம்பு அப்படியே கிழக்கிலிருந்து அப்படியே ஏற்பட்டு அப்படியே வந்து மேற்கு திசை வரைக்கும் வந்து எல்லா பொருட்களையும் அழிக்கும். அந்த தீப்பிழம்பு தான் முதலில் ஏற்படக்கூடிய மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அழிவு தரக்கூடிய விஷயங்கள்ல முதல் விஷயம் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள். சரி, ரெண்டாவது கேள்வி அவர் கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு? சொர்க்கத்தினுடைய கூடிய சொர்க்கவாதிகள் சாப்பிடக்கூடிய முதல் உணவு எது அப்படின்னு கேட்டார். அப்பாத்து கம்பீரின் மீன் வருவல், சொர்க்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மீன் வருவல், அந்த மீன் வருவல் தான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைஞ்சலும் முதல் உணவாக அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்ப சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள். மூன்றாவது, இந்த உலகில் பிறக்கக்கூடிய குழந்தை, ஒவ்வொரு குழந்தையும் யாரை போல இருக்கும்? தந்தையை போல இருக்குமா தாயை போல இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா அவர் சொன்னாரு, கணவன் மனைவி இருவரும் இணைகிற போது, அந்த இல்லற இன்பத்தில் இணைகிற போது யாருடைய தண்ணீர் முந்துகிறதோ அவங்க அந்த விஷயம் அந்த ஒன்றை போல குழந்தையினுடைய தோற்றம் இருக்கும். தாயினுடைய தண்ணீர் முந்திவிட்டால் தாயை போன்று இருக்கும், தந்தையினுடைய தண்ணீர் முந்திவிட்டால் தந்தையை போன்று இருக்கும். அப்ப இந்த உலகில் பிறக்கக்கூடிய குழந்தை யாரை போன்று இருக்கும் என்று சொன்னால், கணவன் மனைவி இல்லற இன்பத்தில் ஈடுபடுகிற போது யாருடைய நீர் முந்துகிறதோ அதை வைத்துதான் நாம் சொல்லப்படும். அப்போ ஒரு புள்ள வந்து பிறந்ததும் முகத்தோட்டத்தை பார்த்து என்னம்மா உன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னா அப்ப தாயுடைய நீர் முந்தி இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு புள்ளையை பார்த்தோம்னா எப்பா உன்ன மாதிரியே இருக்கப்பா அப்படின்னா அப்பா தந்தையினுடைய தண்ணீர் முந்தி இருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவர் எழுந்திருந்து வந்து நபிசுநாத அவர்களுடைய கடன்கள் கரத்தை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி கலிமாவை சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ இந்த இடத்துல அவர் ஏற்கனவே யூத கிறிஸ்தவத்தில் இருந்தவர், அங்கேயே மிகப்பெரிய ஒரு பேரறிஞராக இருந்தார், நேர்மையான மனிதராக இருந்தார். இங்க வந்து நல்ல விஷயங்களை அவர் கேட்டதும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இருளை நீக்கி நூறு என்னும் ஈமானை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டதால் உடனே கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப இதைத்தான் இந்த இடத்தில் சொல்ல முடியுது. இப்ப யாருக்கு அல்லாஹு தஆலா கவனத்தோடு கேட்பதற்கு உண்டான, கவனத்தோடு பார்ப்பதற்கு உண்டான, கவனத்தோடு உணர்வதற்கு உண்டான அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டானோ அவர்கள் மட்டும்தான் நேர்மையாளர்கள், அல்லாஹ்வுடைய வழியில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். யாருக்கு அல்லாஹு தஆலா கவனக்குறைவை கொடுத்து விட்டானோ அவர்கள் என்றைக்குமே நேர்மையாளர்களாக இருக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், வலாத்தக்கும் மினல் காஃபிலீன், நீங்கள் கவனக்குறைவாளர்கள் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கவனக்குறைவு என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீய குணமாக இருக்கிறது என்பதை தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறார். கவனக்குறைவு என்பது இருக்கக்கூடாது. கவனக்குறைவு என்பது நம்முடைய எல்லா விஷயங்களையும் அழித்துவிடும். அதனால தான் தொழுகும் போது கூட கவனக்குறைவா தொழுவாதீங்க, கவனத்தோடு தொழுகுங்க.
நல்ல விஷயங்களை கேட்கிறீங்களா கவனத்தோட கேளுங்க. நல்ல விஷயங்களை செய்யறீங்களா கவனத்தோட செய்யுங்க. எதையுமே கவனத்தோடு செய்கிற போது அதில் மிகப்பெரிய ஒரு நற்பலன் உண்டு. கவனம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய உயர்ந்த நல்லடியாருடைய கூட்டத்தில் கூட கட்டுப்பட மாட்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிறார். அதுபோல வரலாற்று ஏடுகளில் இன்னொரு ஒரு வரலாற்றை நமக்கு சொல்லிக்காட்டுகிறார். இப்படி அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்கான எத்தனையோ அடியார்களை தன் பக்கம் அல்லாஹுக்காக இணைத்திருக்கிறார். அவங்க வந்து அதற்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு அடியாக மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாற்று மதத்தில் இருந்திருப்பார்கள். ஆனா அல்லாஹ் நூறு என்னும் பிரகாசத்தை கொடுத்த நாடிட்டா அவங்களுக்கு நேர்மொழி கிடைத்திருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஸைத் இப்னு ஸாபி என்கின்ற மிகப்பெரிய ஒரு யூத அறிஞர் அவர் வந்து தௌராத் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தௌராத் வேதத்தை படிக்கும் போது இறுதி நபி இடத்தில் இது போன்ற தன்மைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த தன்மைகள் கேரக்டருடைய லிஸ்டெல்லாம் அப்படி படிச்சுக்கிட்டே வர படிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு விஷயத்தை அவர் பார்த்ததும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுட்டார். அப்படியும் ஒரு தன்மை ஒரு மனிதரிடத்தில் இருக்குமா? என்ன தன்மை படித்தாரு அப்படின்னா அந்த இறுதி நபியிடத்தில் எந்த ஒரு மனிதர் போய் கேலித்தனமாக கிண்டல் தனமாக அறிவற்ற தன்மையோடு எந்த காரியங்களை செய்தாலும் அவருக்கு கோபம் வராது, அவரிடத்தில் பொறுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு கேலி கிண்டல் அறிவற்ற தன்மையோடு செயல்படுவது இதுவெல்லாம் அதிகரிக்கப்படுதோ அந்த அளவிற்கு அவனுக்கு பொறுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு இந்த தன்மையை படித்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இப்படியும் ஒரு மனிதர் இருக்க முடியுமா? இந்த தன்மை புரியுதா? நம்மள்கிட்ட யாராவது கேலி கிண்டலாக பேசினாங்கன்னா விளையாட்டுத்தனமாக டமாசா பேசினாங்கன்னா ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவைனா ஏற்றுக்குவோம், மூணாவது தடவை என்னடா இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் யார் தெரியுமா, பெரிய மனுஷன் என்கிட்ட போய் இப்படி விளையாட்டு தன்மையா நீ நடந்துக்கிறீ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், கோபம் வந்துடும் இல்லையா? ஆனா இறுதி நபியிடத்தில் எவ்வளவுதான் கேலி கிண்டலா பேசினாலும் எவ்வளவுதான் கேவலமா நம்ம நடந்து கொண்டாலும் அறிவற்ற தன்மையோ நடந்து கொண்டாலும் அந்த இறுதி நபிக்கு கோபம் வராது, பொறுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்ற தன்மையை படித்ததும் இதை நம்ம சோதிச்சு பார்க்கணும்னு மதீனாவுக்கு வந்தார். மதீனாவில் விசலநாயகம் அவர்கள் வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் தன்னுடைய சஹாபாக்களோடு நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஏழை சஹாபாக்கள் விசலநாயகம் அவங்கள்ட்ட வந்து யார் சொல்லலாம், எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, எங்களுக்கு கனிமப் பொருட்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப விசலநாயகம் கொஞ்சம் பொறுமையாகிறீங்க, கனிமப் பொருட்கள் வருகிற போது நான் உங்களுக்கு கூப்பிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை அவர் பயன்படுத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த நேரத்தில் நம்ம இவருக்கு உதவி செய்யணும், உதவி செஞ்சுட்டு அதன் மூலமாக நம்ம தௌராத் வேதத்தில் படித்த அந்த விஷயத்தை இவரிடத்துல செயல்படுத்தி காட்டணும். இப்போ இவருக்கு கோபம் வந்தா பொறுமை தான் இவர் கொள்றாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொறுமையோடு அவர் இருந்தார்னா இவர் தான் உண்மையான இறுதி தூதர். இவருக்கு கோபம் வந்துச்சுன்னா இவர் பொய்யானவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முன்னாடி வந்து முகமது அவர்களே உங்களுக்கு தேவையான 80 திருகங்கள் 80 தீனார் நான் உங்களுக்கு கடனாக தரேன். 30 நாட்கள் கழித்து நீங்கள் என்னிடத்துல திருப்பி கொடுத்துடணும். இல்லகோ நீங்கள் 30 நாட்களில் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துடணும். இப்போ நடிசர்களாட்டு தேவையுள்ள சகாபாக்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுனால அவர்கிட்ட 80 திருகங்களை அந்த 30 நாட்களுடைய தவணையை கீழே வாங்கி அவங்க தேவையுள்ள சகாபாக்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த சபை கழிஞ்சு எல்லாமே போயிடுறாங்க. 27 நாட்கள் முடிவடைகிறது. வரலாற்று இடங்களில் பதிவு செய்யப்படுது 27 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு 28வது நாளே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாரு, கொடுத்த அந்த கடனை திருப்பி கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதுகுக்கு பின்னாடி வந்து நின்று இவருடைய தோளில் இருந்த அந்த துணியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கழுத்தில் போட்டு முறுக்கி
கழுத்தை போட்டு இறுக்கி நபிசராக அவங்களுக்கு அப்படியே அவங்களுடைய வெண்மையான முகம் அப்படிங்கிறதுனால அப்படியே ரத்தம் அப்படியே பாய்ந்து அப்படியே சிவப்பா அப்படி தெரியுது. இதை பார்த்ததும் பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்றாங்க, மடையனே இந்த காரியத்தை விட்டுவிடு என்றால் ஒன்று அப்படி கோவப்படுறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் நபி சொல்லா அவங்களுடைய நாவல் இருந்து எந்த வார்த்தையும் அவர்கள் பொறுமையா இருக்காங்க. அப்ப நபி சொல்லா என்ன சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து அந்த வேதனையிலும் சொல்றாங்க, உமர் அவர்களே இப்படி பேசாதீங்க தவறான பேச்சு அப்படின்ன உடனே இவரு முடிய இவ்வளோ இறுக்கி பிடிச்சிருந்ததை விட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கிறார். முன்னாடி வந்து நின்ற உடனே அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட நபிசுலாம் சொல்கிறாங்க, சகோதரர்களே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இவர் நமக்கு கடன் கொடுத்த முடியல, கடனை எப்படி திரும்பி வாங்கணும் அப்படிங்கிற அழகிய முறையை அவருக்கு சொல்லிக் கொடுங்க. இதை சொல்லி கொடுக்காம நீங்கள் அவரிடத்துல இப்படி தவறான பேச்சு பேசக்கூடாது. அதே மாதிரி கடன் வாங்கிய நபரான என்னிடத்துல கடன் எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த அழகிய முறையை நீங்க சொல்லிக் கொடுங்க. இது அல்லாம நீங்க இந்த இடத்துல கோபப்படுவது மிகப்பெரிய ஒரு தவறு, அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவரை கூட்டு போய் கனிமப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த கிடங்கு கூட்டு போய் இவர் கொடுத்த அந்த 80 தீனார் 80 திருகங்களை எடுத்து கொடுத்துருங்க, 20 கையளவு பேரிச்ச பழத்தையும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நபி சொல்லாங்க பாருங்க, அவர் கொடுத்த அந்த கடனையும் கொடுத்துருவாங்க, அதை விட அதிகப்படியாக 20 கையளவு பேரிச்ச பழங்களையும் கொடுங்கன்றாங்க. இப்போ உமர்ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இவர் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும்ன்ற சரி, இந்த 20 கையளவு பேரிச்ச பழத்தையும் நீங்க கொடுக்கணும்ன்றீங்களா அதிகப்படியா, இது எப்படி சாத்தியமாகும்? ஏற்கனவே நம்மளை தப்பா பேசியிருக்கிறார், நம்மள்கிட்ட தப்பான முறையில் நடந்திருக்கிறார், இவருக்கு நம்ம போய் அதிகமாக செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்றாங்க, நீங்க செய்த தவறினால் ஏற்பட்ட பாவத்தை அழிப்பதற்காக அதுவே செய்ய அப்படிய ஒரு கெட்டது நம்ம அறியாமல் வந்து விட்டாலும் அல்லது நம்ம அறிந்தே வந்து விட்டாலும் உடனே அதனை அழிக்கக்கூடிய நல்லதை செய்து விடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கவனிக்கணும், எல்லா மனிதர்களும் வந்து எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்களா தவறு செய்யக்கூடியவர்கள் யாருமே தவறு இழைக்காத மனிதர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. ஆனா அந்த தவறு இழைத்தாலும் உடனே அதனை அழிக்கக்கூடிய அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய நல்லதை செய்துவிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு அவங்கள்ட்ட நீங்க அவரை பத்தி தப்பா பேசிருக்கீங்க, அதனால் ஏற்பட்ட அந்த பாவத்தை அழிப்பதற்காக 20 கையளவு பேரிச்சம் பழத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாவமும் அழிஞ்சு போயிடும், நமக்கு நன்மையாக மாற்றப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னோடனே விசாரணும் அவங்க சொன்னது போல செய்வதற்காண்டி உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டு போய் 20 கையளவு பேரிச்சம் பழங்களும் 80 திருகமும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுனா அவர் வாங்கிட்டார், வாங்கிட்டு செய்து உங்க சரி சொல்றாரு, உமர் அவர்களே என்னுடைய முகத்தை பார்த்து இன்னும் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலையா, யார் தெரியுமா நான் தான் செய்து கொண்டு சாடி தௌராத்து இந்தியில் ஜபூர் ஆகிய வேதங்களை கற்றடைந்த மிகப்பெரிய ஒரு யூத அறிஞர் அப்படின்னு போற்றப்படக்கூடியவன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியலையா, என்னை பார்த்தோம்னா நீங்கள் புரிஞ்சிக்கலையா, என்னங்க இவ்வளோ புகழ்பெற்ற மனிதராக இருக்கக்கூடிய நீங்கள் இறுதி தூதரிடத்தில் இப்படி நீங்கள் நடந்து கொண்டீங்களே அப்படின்னும் போது அப்பா அவர் சொல்கிறாரு, இல்லை தௌராத்து வேதத்தில் இறுதி தூதரனுடைய தன்மை படித்து கொண்டே வருகிற போது அவரிடத்துல கேலி கிண்டலாக தமாசாக எவ்வளவுதான் நடந்து கொண்டாலும் அவனுக்கு கோபம் வராது, பொறுமை தான் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை படித்தேன், அந்த தன்மை இவரிடத்துல இருக்குதான்னு நான் சோதிச்சு பார்த்தேன், உண்மையிலேயே அதிகமாக இருக்கு, நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா அவருடைய காலடியில் கொண்டு போய் இந்த 80 திருகத்தையும் தீனாரையும் 20 கையோ பெரிய குளத்தையும் அவருடைய காலடியில் போட்டுட்டு அப்படியே மண்டிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி அப்படியே வந்து நபிசுலாத் அவங்க கிட்ட இந்த 80 தீனார் திருகங்களை அப்படியே போட்டுட்டு கரத்தை பிடிச்சு இவ்வாறு கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
இதை அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் முதல் முறையாக முஹம்மது அவர்களை பார்க்கிற போது அவருடைய முகமே எனக்கு காண்பித்தது. மா லைஸு பிவஜ்ஹின் கத்தாபி, எந்த பொய்யுரைக்கக்கூடியவனுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான முகம் வகிக்காது. பொய்யுரைக்கக்கூடியவனுடைய முகம் குறுகுறுத்து கொண்டே இருக்கும். ஆனால் இவருடைய முகத்தை பார்த்ததுமே என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்று அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது இங்கே அப்படியே வெளிப்படுகிறது. ஸைத் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செயலை பார்த்ததுமே அப்படியே தங்களுடைய விஷயத்தையும் மாற்றிக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவிய. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறார், இறை மறுப்பாளர்களுக்கு உண்டான அந்த தன்மை உங்கள்கிட்ட இல்லாம இறை நம்பிக்கையாளர்களுடைய முழுமையான பரிபூர்ணமான தன்மை உங்களுக்கு வந்துட்டாலே உங்களுடைய செயலை பார்த்து நிறைய நபர்கள் கவர்ந்து இருக்கப்படுவார்கள். உங்களுடைய சொல்லை பார்த்து சொல்லை கேட்டதுமே அப்படியே கவர்ந்து இருக்கப்படுவார்கள். உங்களுடைய முகத்தை பார்த்ததுமே அப்படியே லைஃப் ஸ்டைலே மாறும். நம்மளாம் படிச்சிருக்கோம்ல வரலாற்று ஏடுகளில் சாஜா பழமொழியின் சிஸ்டி ரஜிமுல்லா அவங்களுடைய ஒரு பார்வை, அந்த ஒரு பார்வையில எத்தனையோ லட்ச நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாற்று ஏடுகள் பதிவு செய்யப்படுது. அந்த ஒரு பார்வைக்கு அப்புறம் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. அந்த நம்ம எல்லாம் பார்த்தோம்னா குருகுருவான பார்வை தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. நம்ம பார்வைக்கு அவங்க பார்வைக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், உண்மையான இருந்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய கண்களை பார்த்து நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய பேச்சை கேட்டதுமே அப்படி நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய நடைமுறை அத்து வாழ்வினுடைய அத்தனை நடைமுறையும் நல்லதாக இருந்தாலே அப்படியே கொண்டிருக்கப்படுவார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய அந்த வரலாற்று ஏடுகளில் நீங்க பாருங்க, நான் வந்து இந்த நபரினுடைய அந்த செயல் எனக்கு அப்படியே இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விட்டது. நான் குரானை திறந்து பார்த்தேன், அந்த வார்த்தையே எனக்கு அப்படியே என்னுடைய உள்ளத்தை மாற்றிவிட்டது. இந்த நபரினுடைய பேச்சை கேட்டேன், அந்த பேச்சை கேட்டுமே என்னுடைய உள்ளத்தில் அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லுவாங்க இல்லையா. அத்தனையும் எதனால் நடக்கிறது? அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் பதித்த அந்த நூர் என்கின்ற அந்த ஈமானுடைய வரக்கத்தினால் நடக்கிறது. அந்த ஈமான் மட்டும் நமக்கு பரிபூர்ணமாக இருந்து விட்டால் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் பரிபூர்ணமாக இருக்கும். அப்படிப்பட்ட பரிபூர்ணமான நல்லடியாருடைய தன்மையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ்வுக்கு அழகாக நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது போல இறை மறுப்பிற்குண்டான எந்த விஷயமும் நம்மிடத்தில் வராமல் இறை நம்பிக்கையாளர்களுடைய அழகான நடைமுறையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ்வுக்கு அழகாக நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில தொழுகையை இமாம் ஜமாஅத் தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கம் புரிவானாக. நம்முடைய வியாபாரத்திலும் தொழில்துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத்தின் அபிவிருத்தி நிறைவாக அல்லாஹுக்கு ஆட நமக்கு தந்தல் புரிவானாக. வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் அல்லாஹை தவிர்த்து ஒரு வருடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் நன்மையும் நம்முடைய சாலிகான பிள்ளை செல்வங்களையும் சாலிகான உற்சார உறவினர்களும் அனைவரும் மக்கள் அனைவரும் அல்லாஹுக்கு ஆட பாதுகாத்தல் புரிவானாக. நம்முடைய கரங்களை உயர்ந்த கரங்களாக ஆக்கல் புரிவானாக. பாலம் காலமெல்லாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயான மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் அனைவரும் ஆக்கல் புரிவானாக. நாம் திருக்குறான் விரிவுரையில் கேட்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நம்முடைய அமல்களாக ஆக்கி செயல்படுத்துவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.